பரிசுத்தாவே எழுந்தருளீடுமே எழுந்தருளீடுமே என்னை நிரப்பீடுமே மண்மயமான என் மக்க சரீரத்தில் உம் சக்தி பகரணுமே வல்லமை பொழிந்திடுமே பரிசுத்தாவே எழுந்தருளீடுமே எழுந்தருளீடுமே என்னை நிரப்பீடுமே மண்மயமான என் மக்க சரீரத்தில் உம் சக்தி பகரணுமே வல்லமை பொழிந்திடுமே மாதத்தின் வாக்குத்தத்தை எடுத்துக்கொள்வோம். அப்படியே அந்த ஜெப நிலையிலே அந்த ஆவியின் அபிஷேகத்தின் தைலத்தின் நடுவில் நெல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே கர்த்தர் உறுதியாய் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், 51:11, நான் முதலாவது வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்காக கொடுக்க அதை அப்படி வாசிங்க. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அந்த ஒரு சரணத்தை பாடுவோம். வறண்ட வாழ்க்கை செழித்து விடுதே, தூய தேவர்களால் நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும். வசனத்திலிருந்து சகோதரி கட்டியிருக்கிறாங்க, அருமையான பாட்டு. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அநாதி தேவன் அப்படியே கர்த்தரால். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை விழிப்போடு கூட. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் எங்க வருவாங்களாம்? சியோனுக்கு வருவார்கள். மீட்கப்பட்டவர்கள் இருக்கிற இடம் சியோன். சியோனிலே கர்த்தர் இருக்கிறார். அப்ப மீட்கப்படாதிருந்த காலங்களும் உண்டு.
அது நல்லா மனசுல வச்சுக்கணும். மீட்கப்படாத காலங்கள் உண்டு, மீட்கப்பட்ட காலங்கள் உண்டு. இந்த மீட்கப்படாத காலத்திற்கும் மீட்கப்பட்ட காலத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக உள்ள காலத்தையும், மீட்கப்பட்டு அவருக்குள்ளே வாசம் பண்ணுகிற இந்த காலத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னத பாட்டிலே, நான் கேதாரின் கூடாரத்தை போல கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன், சாலமோனின் திரைகளைப் போல நான் கருப்பாயிருந்தாலும் அழகாயிருக்கிறேன். இதுல ரெண்டு கூட்டம் இருக்கிறது. கேதாரின் கூடாரம், கேதார் என்பது இஸ்மவேலின் இரண்டாவது பிள்ளைதான் கேதார். அந்த கேதாரின் கூடாரம் கருப்பாயிருந்தது. ஏன்? கருப்பு என்பது துக்கத்தை, துயரத்தை, வேதனையை குறிக்கிறது. வியாதி, பொருள் நஷ்டம், அல்லாவிட்டால் கர்த்தருக்கு விரோதமான செய்கைகள், எப்படி இஸ்மவேல் துஷ்டனா இருந்தானோ அப்பனுக்கு பிள்ளை தப்பாம கேதாரும் இருந்தான். ஆனால் கேதாரின் கூடாரத்தை போல கைவிடப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தான். இஸ்மவேல் தன் பெரியம்மாவினாலே கைவிடப்பட்டான், இஸ்மவேல் தகப்பனாலே கைவிடப்பட்டான். ஒரு மனுஷனுடைய சுபாவங்கள் எப்பொழுது மாறுகிறது என்றால், அவனுடைய சூழ்நிலை மனுஷனை மாற்றி விடுகிறது. மனுஷர்களுக்கு படுகிற பிரயாசங்கள், வேதனைகள் அவன் சூழ்நிலையை மாற்றி விடுகிறது, அவன் குணத்தையும் மாற்றி விடுகிறது. சிலர் போயிருக்கிற பாதைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டமான பாதை, அதுல அவனை முரட்டு மனுஷனை மாத்திடுது. சிறைச்சாலை மனுஷனை மாற்றாது. சிறைச்சாலையில அவன் படுகிற பாடுகள், வேதனைகள் அங்கேயே வச்சு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவான். யாரை கொலை பண்ணலாம், யார கொள்ளையடிக்கலாம், அங்கேயே பிளான். அது இன்னும் முரடனாய் மாற்றி விடுகிறது. ஒரு பிள்ளைய கொஞ்சம் முட்டுக்கு கீழே அழிச்சா அவன் தேர்வான். பிறகு அடிபட்டு அடிபட்டு அந்த இடத்துல காய்ப்பு பிடிச்சிட்டுனா நீங்க என்ன அடிச்சாலும் அப்படி வளைஞ்சிட்டு போயிடுவான். அதே போல கேதார் இஸ்மவேலுடைய வாழ்க்கையில அடிபட்டு அடிபட்டு துஷ்ட மனுஷனாய் மாறி அவனுடைய முகம் கருத்து விட்டது, அவனுடைய கூடாரம் கருத்து விட்டது, அவனுடைய குடும்பம் கருத்து விட்டது. இது கருத்து விட்ட நிலைமையிலே கேதார் கர்த்தருக்குள்ளே வரவில்லை. ஆனால் நீங்களும் நானும் எல்லாராலும் தள்ளப்பட்டு, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டு, துக்கம் நிறைந்து பாடு அனுபவித்தரமாய் இருக்கும் பொழுது அந்த சூழ்நிலை கர்த்தரை ஏறெடுத்து பார்க்க வைத்தது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தரை இவ்வளவு தூரம் தேடி இந்த காலை வேளையில வந்திருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய சூழ்நிலை கருத்த சூழ்நிலை, உங்க சூழ்நிலை ஒரு வேதனையான சூழ்நிலை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, புருஷனால நிம்மதி இல்லை, மனைவினால நிம்மதி இல்லை, அல்லன்னா உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாத தன்மை. அன்னைக்கு ஒரு சகோதரன் என்னிடத்துல வந்தார். அப்படி போயிட்டு இருக்கும்போது உள்ள வந்துட்டாரு இந்த சகோதரன். அவர் என்ன பார்த்து சொன்னாரு, ஐயா என் மனைவி என்னை விட்டு ஓடிட்டா, கோர்ட்ல கேஸ் நடக்குது, என் ரெண்டு கிட்னி அவுட்டு, நான் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், நாளைக்கு கேஸ் நடக்க போது நான் என்ன பேசணும்னு கடவுள் தான் எனக்கு வார்த்தையை கொடுக்கணும். எனக்கு கொஞ்ச நேரம் அப்படியே தள்ளாடி போயிட்டேன். இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற மனுஷர்கள் ஏராளம். அவனுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருந்தா போர்டை பார்த்துட்டு அப்படி போயிருப்பான். அந்த சூழ்நிலையிலே மாற்றம் வந்த உடனே சர்ச்சுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டான். ஒரு நாள் சபை நடத்தி கொண்டிருக்கிறேன், ஒரு சகோதரன் அப்படியே போயிட்டு இருந்திருக்காரு. இங்க சொல்லப்பட்ட வார்த்தை வெளியே கேட்கவும் அவர் நிரம்ப குடித்திருந்தார். குடியினாலே அவருடைய மனைவி அவரை ஒதுக்கி விட்டாள், பிள்ளைகள் ஒதுக்கி விட்டார். குடிச்சு கைவிடப்பட்ட நிலைமையில நான் வெளியே போனவருக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். அவர் அறியாமலே சபைக்குள்ள வந்து உட்கார்ந்தார். அவர் தான் நம்முடைய மத்தியிலே மீசை வைத்திருக்கிறதான சாலமோன். இன்றைக்கு அவர் ஆட்களை கண்ட்ரோல் பண்ணி ஆட்களை விரட்டி கொண்டிருக்கிறார். முன்னுக்கு வா, முன்னுக்கு வானு. அவர் ஒரு காலத்திலே பயங்கர குடிகாரர், மனைவி புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை,
அப்படிப்பட்டவரை இழுத்து கொண்டு வந்தது என்ன? ஒருவேளை அன்னைக்கு குடிக்காமல் போயிருந்திருப்பார் என்றால் நேரா போயிருப்பார். வார்த்தை நிறுத்தினது. அவரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்ப எப்படி இருக்கிறாரு? கேதாரின் கூடாரத்தை போல ஒரு காலத்துல இருந்தாலும் கர்த்தரால் அவர் மீட்கப்பட்டவர். நான் சொல்றது புரியுதா? நீங்களும் நானும் கேதாரின் கூடாரத்தை போல மீட்கப்படாதவர்களாய் இருந்தோம். இயேசு அவரை எப்படி மீட்டார்? அவருடைய இரத்தத்தினாலே மீட்டார். அந்த கேதாரை எப்படி மீட்டார்? கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அப்போ கேதாரின் கூடாரம்தான், ஆனால் கர்த்தரால் நான் மீட்கப்பட்டேன். மீட்கப்பட்டவர்கள் எங்கே வருகிறார்கள்? ஆனந்த கழிப்புடன் வருகிறார்கள். குடிகார கழிப்பு இல்ல, ஆனந்த கழிப்புடன் எங்க வர்றாங்க? சியோனுக்கு வர்றாங்க. அதனாலதான் மீட்கப்பட்டவன் எழுதுகிறதான கேதார் எழுதுகிறான். இந்த கேதார் எழுதல, கேதார் வரவே இல்லை. சில ஆட்கள் வராமலே இருக்கிறாங்க கர்த்தருக்குள்ள. ஆனா மீட்கப்பட்ட நாம் என்ன சொல்லுகிறோம்? நான் கேதாரின் கூடாரத்தை போல கருப்பாயிருந்தாலும் அழகா இருக்கிறேன். அல்லேலூயா. நான் கருப்பு தாங்க. கருப்புனா உங்க தோலை சொல்லல. கருப்புனா என்னன்னா நீங்க செய்யற பாவம், உங்க துக்கம், உங்க கண்ணீர், உங்க வியாதி. துக்கத்தினால் என் கண்கள் கருத்து போயிட்டு, துக்கத்தினால் என் முகம் கருத்து போயிட்டு, துக்கத்தினால் என் வயிறு ஒட்டி கொண்டது என்று யோபு சொன்னது போல நீங்களும் நானும் அந்த துக்கத்தினால கேதாரின் கூடாரத்தை போல இருந்தோம். ஆனால் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். அப்போ வராத, இதுவரைக்கும் வராத கூட்டம் புதுசா இந்துக்கள் வர்றாங்க, முகமதியர்கள் வர்றாங்க. அவங்க மீட்கப்பட்டு வரும்பொழுது, சபைக்குள்ள வரும்பொழுது, சபை ஒரு சியோன், அந்த சபைக்குள்ள வரும்பொழுது மீட்கப்பட்டவர்கள் எப்படி வருகிறார்கள்? இப்ப நீங்க எப்படி வந்திருக்கீங்க? அப்படித்தானே, உண்மைதானே? வீட்டுல பல பிரச்சனை இருக்கும், கருத்து போய் தான் இருக்கிறீங்க. ஆனா கருப்பா இருந்தாலும் இங்க வந்தா ஒரு அழகா இருந்தீங்க. எப்படி? துக்கத்துல கருத்து போய் இருக்கிறீங்க, வாழ்க்கையில வருகிற பிரச்சனையில கருத்து போய் இருக்கிறீங்க. ஆனா இங்க வந்த உடனே எப்படி இருக்கிறீங்க? ஹாலேலூயா, உன் முகத்துல ஒரு பிரகாசம். ஹாலேலூயா. அவங்க எப்படி வர்றாங்க சியோனுக்கு? ஆனந்த கழிப்புடன். ஆனா புதுசா வந்தவங்க. அடுத்தது, சாலமோனின் திரைகளை போல கருப்பா இருந்தாலும் நான் எப்படி இருக்கிறேன்? அழகா இருக்கிறேன். அப்ப சாலமோன் கர்த்தரை ருசித்தவன், கர்த்தரை நேசித்தவன், அவருடைய தரிசனத்தை ரெண்டு வீசை கண்டவன், கர்த்தரால் ஞானத்தை பெற்றவன். ஆனால் அந்நிய ஸ்திரீகளுடைய உபதேசத்தினாலே கர்த்தரை விட்டு விட்டவன், பின்மாற்றத்திற்கு போனவன், பின்மாற்றத்திற்கு போனவன். கர்த்தர் அவனை கைவிட்டு விட்டார். அடுத்தது பின்மாற்றத்திற்கு போய் பார்த்தான், 1000 பேரை பார்த்தான், ஒரு பொண்ணும் சரியா இல்ல. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. கடைசியில பார்த்தான், எல்லாம் மாயே 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 மாயே. கர்த்தர் சொல்றாரு, வர்றியா? திருப்பி வர்றியா? வர்றாண்டவரே, வர்றாண்டவரே, நான் கருப்பாயிட்டேன். பல பெண்களுடைய அன்பை பார்த்து கருப்பாயிட்டேன். என் வாழ்க்கை பாவத்தினால நிறைஞ்சிருக்கிறது. வர்றியா? திரும்ப வர்றியா? திரும்ப வர்றியா? வர்றாண்டவரே, அப்போ என் ரத்தம் உன்னை திரும்பி மீட்கட்டும். அந்த ரத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அதான் சியோனிலே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். அந்த வசனத்தை நீங்க தியானிச்சீங்கன்னா தெரியும். முதல்ல வந்தவன் கேதார் அப்படி வந்துட்டான். இப்ப போயிட்டு போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட மாதிரி. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இப்ப இங்க இருந்து கத்தரை விட்டு தூர், இது இன்னைக்கு காலையில தான் எனக்கு இந்த வார்த்தை கிடைச்சு. வசனத்தை எடுத்துட்டேன், வெள்ளிக்கிழமையில இருந்து எடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில அப்படியே கத்தர் இதை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அவர்கள் என்ன செய்வார்களாம்? பின்மாற்றத்துக்கு போனவங்க எப்படி வருவாங்களாம்? வராதவனை கொண்டு வர்றதும் கர்த்தர், மீட்கப்பட்டு ரத்தத்தினால மீட்கப்பட்டு கொண்டு வர்றாரு. பின்மாற்றத்துக்கு போனதான சாலமோனையும் மீட்டு கர்த்தர் எங்க கொண்டு வர்றாரு? திரும்பி எங்க கொண்டு வர்றாரு? இன்னைக்கு உன் வாழ்க்கையில சில பின்மாற்றங்கள் இருக்கும் என்றா, நீ அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்படு. நீ மீட்கப்பட்டு நீ சபைக்குள்ளே வரும்பொழுது உன்னை ஆனந்த கழிப்பாய் மாற்றுவார். அதற்கு பின்பு சியோனிலே கொடுக்கிற வார்த்தை என்னவென்றா, நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு என்ன செய்வோம்? ஓடிப்போம். அப்போ கர்த்தர் நம்மை மீட்பது எதனாலே? ரட்சிப்பு நமக்கு கர்த்தர் கொடுத்த மீட்பு, இயேசுவின் இரத்தம் கர்த்தர் கொடுத்த மீட்பு, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெறப்பட்ட அபிஷேகம் கர்த்தர் கொடுத்த மீட்பு.
இது சபையில் இருக்கிறது. சபையில் நிலைத்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சியோனிலே இருக்கிறார்கள். சபையிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிறதான உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரும்பொழுது சியோனுக்கு திருப்பி வருகிறோம். மீட்கப்படாத நாம், இந்துக்களிலிருந்து பரமதஸ்தார்களிலிருந்து இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டு வந்தோம். அது ஒரு மீட்பு. ரெண்டாவது, பின்மாறி போய் சாலமோனை போல பின்மாறி போய் திரும்ப சியோனுக்கு வந்தோம். நான் எப்படி வந்தேன்? திரும்ப சியோனுக்கு வந்தேன். 8 வயதிலே பரிசுத்தாவியை பெற்றவன், 8 வயதிலே ஞானஸ்நானத்தை என் தகப்பன் கையினாலே பெற்றவன். ஆனால் என் தகப்பன் இறந்த பின்பு நான் திரும்ப உலகத்திற்கு போனேன். அடிச்ச அடி, அங்க பட்ட வேதனை, எனக்கு வந்த வியாதி, எனக்கு வந்த கண்ணீர், எனக்கு வந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் என்னை திரும்ப பண்ணினார். அப்போ நான் எப்படி அழகான சாலமோனின் திரைகளைப் போல பின்மாறி போய் திரும்ப வந்தேன். அதான் சியோனுக்கு திரும்பி வருகிறவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா வெளியே இருந்த காலத்திலே நாம் பட்ட அடியை நாம் மறக்க முடியாது. நீங்க பட்ட வேதனைகள் உங்களுக்கு தெரியும். வெளியே இருக்கும் பொழுது நான் பட்ட வேதனை ஒரு பதஷ்டம். சியோனுக்கு வெளியே, சியோன் எப்படிப்பட்ட இடம்? சங்கீதக்காரன் அழகாக சொல்லி இருக்கிறார், 48வது சங்கீதம் 2வது வசனத்துல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், வாசியுங்கள். வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும். வடிப்பமான, ஒழுங்குள்ளது. சியோன் ஒழுங்குள்ளது, தேவன் இருக்கிற இடம் ஒழுங்குள்ளது. அது உங்களுக்கு தெரியும், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அப்ப வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமானதும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறோம். கர்த்தர் துன்மார்க்கனுக்கும் மழையை கொடுக்கிறார், நமக்கும் மழையை கொடுக்கிறார். நமக்கும் சுவாசிக்க காற்றை கொடுக்கிறார், துன்மார்க்கனுக்கும் கொடுக்கிறார். அப்போ வெளியே இருக்கிற அவனுக்கே சர்வபூமிக்கு மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது உள்ளே இருக்கிறதான நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷன் சினிமா பார்த்துட்டு காட்டு வழியா வந்துட்டு இருந்திருக்கான். அந்த நேரத்துல அவனுக்கு ஒரு பயம் வந்தது, போக முடியல, கும்மிருட்டு. ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில படுத்தான், படுக்க போறதுக்கு முன்னால. அதுக்காக நீங்களாம் அதை செஞ்சுறீங்க. அவன் என்னமா குருட்டுத்தனமா பண்ணான் கத்துற அங்கீகரிச்சிட்டாரு. அவனை சுத்திலும் சிலுவை போட்டு அப்படி படுத்துக்கிட்டான். வேப்ப மரத்துல இருந்த பிசாசெல்லாம் ராத்திரி இறங்கி வந்தது. இது நடந்தது, பொய்யில்ல. இறங்கி வந்த உடனே அந்த சிலுவையை தாண்டி வர முடியல. அது அவனுக்கு குருட்டு விசுவாசம், அதையும் கத்துற அங்கீகரிக்கிறார். யாரு? சியோனுக்கு வெளியே இருக்கிறவன். அவனுக்கே ஒரு சின்ன மகிழ்ச்சி வைத்திருக்கிறார். உள்ள வந்தவனுக்கு நித்திய மகிழ்ச்சி. சஞ்சலமும் தவிப்பும் அவனை விட்டு ஓடிப்போம். அப்போ ராத்திரி சொப்பனம் கண்ணானா, எல்லா பிசாசும் சிலுவையை சுத்தி சுத்தி வருதான். ராஜா மகம் படுத்திருக்கிறான், ராஜா மகம் படுத்திருக்கிறான், ராஜா மகன். இவன் கண்டான், பயந்துட்டான். நான் எங்க ராஜா மகன்? ஒரு சிலுவை, அதை அவன் கனப்படுத்தினான். அவனை பார்த்து பிசாசு என்ன சொல்லுது? ராஜா மகன் என்ன கனப்படுத்துறான், கனப்படுத்துறான்னு சுத்தி சுத்தி வந்து ராத்திரி அந்த சிலுவையை தாண்டி உள்ள வர மாட்டேங்குது. ஆகினாலே ரட்சிக்கப்படாமலே படுக்கையை சுத்திலும் சிலுவையை வரையாதீங்க. பாஸ்டர் நல்லா குறுக்கு வழியை சொல்லி கொடுக்காரு. நானும் ராஜா மகனா, வெளியே கொஞ்சம் ஆனந்தம், உள்ளுக்குள்ள நித்திய ஆனந்தம். அல்லேலூயா. அப்போ எப்போ இந்த இடத்துல சியோன் பூரண சியோன், வெளியே இருக்கிறவனுக்கு குவார்டர் கூட கிடையாது, உள்ள வர்றவனுக்கு என்னது? பூரண சியோன். பூரண சியோனிலிருந்து தேவன் என்ன செய்கிறாரா? 50வது சங்கீதத்துல 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பூரண வடிவுள்ள அந்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். என்ன சரி, அப்ப நம்ம பூரண வடிக்குள்ள வரும்பொழுது எப்படி இருக்கிறாரு? தேவன் நம்மோடு கூட இருக்க, அங்க இருந்து நமக்குள்ள இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரகாசிக்கிறார். அன்னைக்கு ஒரு சகோதரி என்கிட்ட வந்து பேசினாங்க, பாஸ்டர் நீங்க புல்பிட்ல நின்னீங்கன்னா புலி நின்ன மாதிரி நிக்கிறீங்க. உண்மையா? நேர்ல பார்க்கும்போது ரொம்ப சகஜமா பேசுறீங்க, ஆனா புல்பிட்ல ஏறிட்டா எல்லாரும் பயப்படுறோம் நாங்க உங்க வார்த்தையை கேட்டு. ஏன்னா சியோனிலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு?
அவருடைய பிரகாசத்துக்கு முன்னால எல்லாரும் நிக்க முடியாது. மோசையினுடைய பிரகாசம், மோசை ஜனங்களோடு கூட இருந்தான், அவனுடைய பிரகாசத்தை பார்க்கும் பொழுது பிரகாசம் வந்தவுடனே ஜனங்கள் பயந்தார்கள். அது வரைக்கும் சகஜமா அண்ணன் தம்பி மச்சாம் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா பிரகாசம் வந்தவுடனே ஜனங்கள் அவனிடத்துல சேர பயப்படுகிறார்கள். காரணம் என்ன? சியோனிலே. அப்ப பூரண வடிவம் நமக்குள்ள இருக்கணும், பூரண வடிவம். ஏன் சியோன்ல பிரச்சனை வந்தது? பூரண வடிவு மாறிவிட்டது. இன்னைக்கு தேவ பக்தியாய் நடக்கிற கத்தருடைய பிள்ளைகளே, கத்தருக்குள்ளே கத்தருடைய வசனத்தை காத்து நடக்கிற கத்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் பூரண சியோன். அந்த சியோனில என்ன இருக்கும்? நித்திய மகிழ்ச்சி. அந்த சியோனில என்ன இருக்கும்? சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த வசனம் ரொம்ப ஆழமான சத்தியம் உள்ளது. இது நீங்க லேச வாசிட்டு போறீங்க, ரொம்ப ஆழமான சத்தியம். அப்போ சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்போ உங்க குடும்பம் ஒரு, தேவன் இருக்கிற குடும்பம் ஒரு சியோன். சியோன்ல ஏன் பிரச்சனை வந்தது? அவரை துதித்துக் கொண்டிருந்தான தூதர்கள் எல்லாம் சேர்ந்து, இந்த தேவனை நம்ம ஏன் துதிக்கணும், இவருக்கு மேலாக நம்முடைய சிங்காசனத்தை உயர்த்துவனும் ஒரு எண்ணம் வந்துடுது. அவன் இருக்க வேண்டிய இடத்துல வந்தானா சந்தோஷம் போகாது. வேண்டாத நினைவுகள் வரும் பொழுது நம்முடைய சந்தோஷம் மகிழ்ச்சியும் போய்விடுகிறது. சியோனை விட்டு துரத்தப்படுகிறார்கள். ஏதேன் தோட்டத்தில் கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தான ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நித்திய மகிழ்ச்சி. என்றைக்கு கீழ்ப்படியாமே காட்டி தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்களோ, உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருப்போம், சஞ்சலம் வந்தது. உன்னிமித்தம் பூமி குறுக்கையும் முள்ளையும் பரப்பிக்கும். நீ பிள்ளை பெறும்பொழுது குனிந்து நிமிர்ந்து பிள்ளை பெறுவாய், சஞ்சலம் வந்தது. உன் ஆசை உன் புதுஷனை பற்றி இருக்கும், கத்தருக்கு எரிச்சல் வந்தது. அப்ப அருமை கத்தருடைய பிள்ளைகளே, அப்ப என்னைக்கு கீழ்ப்படியாமை பெருமை மேட்டிமை சியோனின் குடும்பத்துக்கு வருகிறதோ, அன்றைக்கு என்ன வந்து விட்டது? சஞ்சலம் வந்து விட்டது, தவிப்பு வந்து விட்டது, நித்திய மகிழ்ச்சி போய்விட்டது. நம்ம எல்லாம் சியோனின் குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ள புருஷன் எங்க இருக்கிறான்? குமாரனை சார்ந்திருக்கிறான். குமாரன் யாரை சார்ந்திருக்கிறார்? பிதாவை சார்ந்திருக்கிறார். மனைவி யாரை சார்ந்திருக்கிறாள்? புருஷனை சார்ந்திருக்கிறார். பிள்ளைகள் யாரை சார்ந்திருக்கிறார்கள்? புருஷனை, தகப்பனை, தாயை, அதாவது சார்ந்திருக்கிறதான ஒருவர் மேல் ஒருவர் சார்ந்து அப்படி சார்ந்திருக்கிறோம். அப்ப மொத்தத்துல எல்லாரும் யார் மேல சார்ந்திருக்கிறோம்? பிதா மேல சார்ந்திருக்கிறோம். அப்ப அந்த சார்ந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளுக்குள்ள ஒழுங்கு இல்லாவிட்டால், இதுக்கு மாறா மனைவி புருஷன் மேல், அதாவது அந்த மனைவி ஆளுகை செய்யும் பொழுது, அந்த பொசிஷன் மாறும் பொழுது வேதனை வருகிறது. இது பைபிள் நியதி. உலகம் பெண்களுக்கு சரிசமமான வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லும், நான் அதை நம்ப மாட்டேன். என்னைக்கு இந்த ஒழுங்கு மாறுதோ அன்னைக்கு சியோனில என்ன வந்தது? என்றைக்கு பிதாவுக்கு மேலாக என் படியை, என் வஸ்திரத்தை உயர்த்துவேன் என்று அந்த லூசிபர் சொன்னானோ, அன்றைக்கு துயரம் வந்தது சியோனிலே. சியோனில் இருந்து அவன் தள்ளப்பட்டான். 33 கோடி தேவர்களாக இன்னைக்கு உலகத்துல பிசாச அலைஞ்சிட்டு இருக்கான். தேவனை துதித்துக் கொண்டிருக்க வேண்டிதான் அந்த தூதர்கள். இன்றைக்கு சியோனிலிருந்து கீழே தள்ளப்பட்டபடினாலே அவனுக்கும் சஞ்சலம், அவனை பின்பற்றுகிற அத்தனை பேருக்கும் சஞ்சலம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பத்துல இப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவ குடும்பங்கள் நம்ம எல்லாம், இந்த கிறிஸ்தவ குடும்பத்துல பொசிஷன் மாறும் பொழுது, இந்த சரீரம் இருக்குது, இதுல ஒரு முட்டெலும்பு இருக்குது, இது கொஞ்சம் நவட்டி வச்சா என்ன தப்பா இல்லையா? இங்க முட்டு இருக்குது, இதுல 1 இன்ச் இந்த முட்டை கொஞ்சம் புரட்டி வச்சா என்ன தப்பா? அதுக்கே இந்த வலி வலிக்கணும். ஆமே, சாவிய வச்சுட்டு வந்துட்டேன். சாவி இருக்குது, 2 சாவி இருக்குது, 2 சாவியும் வெளியே பார்க்க நல்லதா இருக்குது, ஒரே ஷேப்பா தான் இருக்குது வெளியே பார்க்க. ஆனா அந்த சாவி கரெக்ட் சாவியை போட்டாதான் பூட்டு திறக்கும். எதையோ ஒரு சாவி, அதுவும் இத மாதிரிதானே இருக்குது வெளியே பார்க்க, அங்க ஒரு சின்ன வளைவு இருக்கும். சியோன் திறக்க முடியாது, சியோன் திறக்க முடியாது. அதே மாதிரி குடும்பத்துல கொஞ்சம் தான் பிரச்சனை,
பாருங்க, சில ஆட்கள் இருக்கிறாங்க கல்யாணம் கட்டிட்டு வருவாங்க, அந்த படிப்பு அந்த ஆணவம் அவங்க சில பொசிஷனை எடுக்க சொல்லும் மனைவிமார்கள். அந்த பொசிஷனை எடுத்தானா அந்த குடும்பத்துல நரகம். என்றைக்கு பிசாசு தேவனுடைய பொசிஷனை எடுக்க வேண்டும் என்று விரும்பினதோ அன்றையோடு கூட சியோனிலிருந்து தள்ளப்பட்டார்கள். சில ஆட்கள் இருக்காங்க, தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க, நான் ஒரிஜினலா தான் பேசுறேன். என் ஃப்ரெண்டு அலெக்ஸ் சொல்வாரு, சார்ல்ஸ் வேகமா பேசினாலும் கரெக்டா தான் பேசுறாரு. அந்த பொசிஷன் மாறக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில குடும்பங்களை நீங்க பாப்பீங்கன்னா ஒரு தலைவர் இருப்பாரு, எனக்கு கீழே யார் இருக்கா, என் மகன் இருக்கான். என் மகன் இடையில என்னை எதிர்த்தானா அவனுடைய ஊழியம் அவுட்டு, அந்த பொசிஷன் போச்சு. புரியுதா உங்களுக்கு? என் பிள்ளை தான், என் ரத்தத்தான், ஆனா என்னை எதிர்த்து எறையாவது செஞ்சானா, அன்னைக்கு போன் எடுத்து சொன்னேன், ருஃபஸ் என் சொல்ல மீறி செய்யாத, கவனமாரு, ஏன்னா உனக்கு முன்னால நான் பிறந்தவன், என் சொல்ல மீறி எது செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய், என்கிட்ட சொல்லாம காரியங்களை செய்யாதன்னு. அப்போ அவன் என்னைக்கு நான் உயிரோடு கூட இருக்கும்போது என் பொசிஷனை எடுக்கிறானோ அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில சஞ்சலம். ஒருவேளை அவனை விட நான் குறைவாய் படித்திருக்கலாம், அது வேற கதை. ஆனா என்னைக்கு என் பொசிஷனை எடுக்கணும்னு நினைக்கிறானோ இந்த சியோனின் குடும்பத்திற்கு சஞ்சலம். எனக்கு வந்திருக்கிறாளே மருமகா, அவ அப்படி என் பொசிஷனை எடுத்து அதிகாரம் செய்ய பார்த்தாரா, அவளுக்கு சஞ்சலம். எனக்கு வந்திருக்கிறார்களே பிள்ளைகள், அவர்கள் எங்க அப்பா கர்நாடகம், நாங்க ரொம்ப படிச்சவங்க, என் பொசிஷனை எடுக்க பார்த்தா அவங்களுக்கு சஞ்சலம். சில பெண்கள் இருக்காங்க கல்யாணம் கட்டி வருவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் வச்சிருப்பாங்க, யாரு, புருஷன், அவ புருஷன், அவ பிள்ளைகள், அவளுடைய தாய், அவளுடைய தகப்பன், இப்படி பொசிஷனை வச்சு புருஷன் குடும்பத்தை வெறுப்போ வெறுப்புன்னு வெறுப்பாங்க. புருஷனுடைய தங்கச்சியை கண்டா பிடிக்காது, புருஷனுடைய தாய் தகப்பனை கண்டா பிடிக்காது, புருஷனுடைய அண்ணனை கண்டா பிடிக்காது, ஆனா வெளியே சிரிச்சு பேசிக்கிடுவாங்க. உள்ளுக்குள்ள ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கும். கத்தர் பாப்பாரு, தூரத்திலிருந்து உன் நினைவுகளை அறிஞ்சிருக்கிறேன். சியோனின் ராஜா என்ன சொல்றாரு, உன் நினைவுகளை எங்க இருந்து அறிகிற, நீ தூரத்துக்கு போயிட்ட, உன்னுடைய நினைவு என்னையும் உன்னையும் பிரிச்சுட்டு நீ தூரத்துக்கு போயிருக்க, உன் நினைவு என்னன்னு நான் அறிஞ்சிருக்கிறேன். இவங்க இவங்களுக்கு என்ன ஒரு சர்க்கிள் போட்டு வச்சுக்கிடுவாங்க, புருஷனுடைய தங்கச்சியை கண்டா பிடிக்காது, புருஷனுடைய அப்பாவை கண்டா பிடிக்காது, புருஷனுடைய யாரையுமே பிடிக்காது, ஆனா அவங்க வந்துட்டாங்கன்னா அவ்வளவு சந்தோஷம். நியாயமானப்படி எங்க வரணும், எல்லாரையும் ஒண்ணு போல நேசிங்களேன். என்ன அவங்கள நேசிக்க வேண்டானியா, நான் சொல்றேன், எல்லாரையும் ஒண்ணு போல நேசிங்க. அதுதான் சியோனின் உபதேசம், உன்னை நேசிப்பது போல யாரையும் நேசிக்கணும். ஆமா, உன் குடும்பம் உன்னை உனக்குரிய குடும்பமா இருக்கலாம், ஆனா பிறனாயிருந்தாலும், பிறனாயிருந்து உனக்கு மாமனாராய் வந்தாலும், பிறனாயிருந்து உனக்கு புருஷனாய் வந்தாலும், அவனை கனப்படுத்த வேண்டிய அவன் கர்த்தர் மேல் சார்ந்திருக்கிறபடினாலே, குமாரன் பிதாவின் மேல் சார்ந்திருக்கிறபடினாலே, அந்த புருஷன் இவர்கள் ரெண்டு பேர் மேலும் சார்ந்திருக்கிறபடினாலே, வந்திருக்கிற மனைவி பிள்ளைகள் இவன் மேல் சார்ந்திருக்கிறபடி, இந்த பொசிஷன் மாறக்கூடாது. நான் சொல்றது கரியதா, இந்த பொசிஷன் மாறிட்டா சியோன்ல வந்தன் வந்தது. இதை இன்னைக்கு காலையில தான் கொடுத்தார், கிளைமேக்ஸ காலையில தான் கொடுப்பார். நிறைய அவருக்கு சுருக்கு சுருக்குன்னு குத்துது. அப்ப நம்ம சியோன்ல இல்லையா, எதுக்கு சஞ்சலம் வந்ததுன்னு கொஞ்சம் யோசிப்பாரு, எதுக்கு பிரச்சனை வந்ததுன்னு யோசிப்பாரு. ஆனா அவங்க தம்பி தங்கிட்ட வேற மாதிரி இருப்பாங்க. அதே நேரத்துல சார்ந்திருக்கிறானே ஒரு பெரியவரு, அவரு மேல சார மாட்டாங்க, அந்த அதிகாரத்தை பறிக்க நினைப்பது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி பறிக்க நினைச்சீங்கன்னா பாருங்க, சில சபைகள்ல ஊழியக்காரனுடைய அந்த ஸ்டேட்டஸ விசுவாசிகள் பறிக்க நினைப்பாங்க, அப்ப அங்க சஞ்சலம். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன் கேரளாவில், தயவு செய்து மன்னிச்சுடுங்க, கேரளாவில 50 பேர் ஒரு சபையில இருக்க விட மாட்டாங்க, நண்டு பானைக்குள்ள நண்டை விட்ட மாடி குடு 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 குடுன்னு இருப்பான்.
கேரளாவில் 50 பேர் ஒரு சபையில் ஒழுங்காக இருக்க விட மாட்டான், 25 பேரை வெட்டிட்டு போயிடுவான். இது கேரளாவில் நடக்கிற கதை. அங்கே போயிருக்கிறேன், பாஸ்டர் பயந்து பயந்து நிற்காரு. நானும் பாஸ்டர் ராஜேந்திரனும் போயிருக்கிறோம். இவர் ஏன் இந்த ஆள் இந்த நடுக்க நடுங்கிறாரு அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டுறோம். அங்கேருந்து இந்த வாரம் காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னார். அங்கேருந்து ஒரு விசுவாசி சொன்னார், கிடையாது அது கிடையாது, மாத்தோம், இந்த வாரம் வேண்டாம். பாஸ்டர் ராஜேந்திரன் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். எந்திரிச்சு மேடையில் வந்தார். பாஸ்டர் சொன்னார், போய் அங்க போய் உட்காரும், என்ன யார் சபை நடத்துறாரு, என்ன சபை நடத்துறாரு, அவனுக்கு கீழ்படுகிறார. திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் உலக வேலை செஞ்சுட்டு இன்னைக்கு வந்து உம்ம மிரட்டுறனா, செவ்வாய்க்கிழமை கிடையாதுன்னு சொன்னால செவ்வாய்க்கிழமை இருக்குன்னு சொல்லு. அவரு ரெண்டும் பக்கமும் தணற, அவன் கண்ண கண்ண புதுக்குறான். சொன்னவன் கண் கபார், பாஸ்டர் சொல்ல மீறி உன் அந்தஸ்தம் மீறி வருவேன்னா சாபம் உன் தலையில இறங்கும், மகிழ்ச்சி போயிரும், சாக்கிறத. இவர் வந்தாரு, இப்படி பயப்படாதியா சொல்லியா, எல்லாம் மீட்டிங்லயே ஓடுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. நான் இன்னும் பயந்துட்டேன், என்ன நடக்க போதா, கேரளக்காரன் எடுத்தானா தடி எடுத்தானா விட மாட்டானே அப்படின்னு நான் நின்றுட்டு இருக்கிறேன். அவரு சொல்லியா அவன் என்ன செஞ்சிருந்தான பாத்துருவோம், இல்லைன்னா சபையை விட்டு வெளியே போயா அப்படின்ட்டாரு. அவன் கப்சிப்புன்னு அடிப்பானுக்கு அடிப்பான் வெளுப்பான் ஜாதி வேண்டான், கொஞ்சம் பயந்தானா அந்தஸ்த விட்டுருவோம். ஆமா, அருமையான கர்த்தருடைய ஆசாரியர்கள் சியோனிலே இருந்தார்கள். ஆசாரிய தொழில் சியோனிலே கொடுக்கப்பட்டது. ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை உசியா செய்தால் அங்கே சஞ்சலம். என்ன நடந்தது? ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே தூபம் காட்ட அந்த ஆசாரியர்கள் ரொம்ப போல்டு போல, என்ன மாதிரி தூபம் காட்டாத, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இருக்குது அதை விட்டு விட்டு நீ ஆசாரிய தொழிலை ஈடுபடாத, தூப பீடத்தை விட்டு வெளியேறும். அந்த நேரத்தில் உசியா கோபமாய் பேசுகிறான். உடனே கர்த்தர் சஞ்சலத்தை ஏற்படுத்தினார், அவன் நெத்திய தொட்டார். அது என்னதான் மாறிட்டு, குஷ்டரோகம். அவன் தான் அவனே போல, நான் போயிருதேன் போயிருதேன் போயிருதேன், சஞ்சலமும் தவிப்பு வந்தது. என்றைக்கு நம்ம இருக்க வேண்டிய பொசிஷனை விட்டுட்டு வெளியே வர்றோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சஞ்சலம் தவிப்பு வரும். ஆனா இப்ப என்ன செய்யறோம், இதெல்லாம் அறிக்கையிட்டு கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இப்ப இந்த இடத்துல இந்த மாதிரி குறைகள் இருக்கும்னா உங்களை கண்ட மண்ணில் உங்க குடும்பத்துல என்ன நடக்கிறேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நீங்க உங்க உள்ளத்திலேயே சரி பண்ணுங்க. நான் இருக்க வேண்டிய பொசிஷனை விட்டுட்டு வேற எங்கேயாவது வந்துட்டேனா, சியோன்ல ஏன் குழப்பம் வந்தது, சாத்தான் அந்த தூதன் இருக்க வேண்டிய பொசிஷனை விட்டுட்டு மேல வந்தபடினாலே அவனுக்கு அங்க குழப்பம் வந்தது, சியோனை விட்டு வெளியே வந்தான், அங்க சஞ்சலமும் தவிப்பு இருந்துகிட்டே இருக்குது, ஆனா அந்த சாத்தான மாத்திரம் மீட்கல, உங்களை என்னை மீட்டிருக்காரு. ஏண்டா, அவன் சியோன்ல தேவ வல்லமையை பார்த்தான், தேவனுடைய அலங்காரத்தை பார்த்தான், அவருடைய அழகை பார்த்தான், அவருடைய பராக்கிரமத்தை பார்த்தான். தெரிஞ்சு செய்கிறவனுக்கு அநேக அடிகள். ஆனா நம்ம தெரியாம சில காரியங்களை சியோனுக்கு விரோதமா செஞ்சபடினாலே அவருடைய ரத்தத்தினால் நம்மை மீட்டு திரும்ப சியோனுக்கு கொண்டு வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றது பிரசங்கம், பெரிய பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை வருகிற வாரம் கொடுக்கலான் இருக்கிறேன். இதுலேருந்து அடிஷனலாம் நிறைய போட்டு ஆகவே அப்போ அவன் தெரிஞ்சு செய்ய ஒரு பாஸ்டர் ஜெபம்னாரான், 40 நாள் லூசிபர் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம்னாரான். இப்படி யாராவது இங்க ஜோம்னி இருக்கீங்களா? அவர் பாம் ஏழை மனுஷன், ஆண்டவரே லூசிபரை ரட்சியும் ரட்சியும் ஜெபிக்கும் போது திடீர்னு கர்த்தர் லூசிபர் இருக்கிற இடத்துல இவர் ஆவியில கொண்டு போயிருக்காரு. அவன் கர்ண கடூரமா இருந்திருக்கான். அப்போ கர்த்தர் கேட்டார், இவன் ரட்சிக்கப்படுவானான்னு கேட்டாரா? சத்தியமா பட மாட்டான், இனிமே ஜெபிப்பியா? பண்ண மாட்டேன். அப்ப லூசிபர் ரட்சிப்புக்கு நீங்க ஜெபிக்க வேண்டாம், அவன் கைக்குள்ள இருக்கிற நம்மை மீட்கும்படி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, லூசிபர் அவ்வளவுதான், அவனுக்கு நியமிச்சுதான். ஏன்னா பார்த்தான், கர்த்தருடைய வல்லமையை பார்த்தான், இவர் தான் மெய்யான தேவன் என்று பார்த்தான். இவருடைய பொசிஷனை விட்டு மேல ஏறினா நமக்கு என்ன கதி வரும் என்று அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள். ஆனா நம்ம தெரியாம செஞ்சோம். ஆனா கர்த்தர் ஒரு சாலமோனை போல திரும்ப சியோனுக்கு வர வைத்தார், ஒரு கேதாரை போல திரும்ப சியோனுக்கு. திரும்ப வரல, முதல்ல வந்துட்டான். முதல்ல வந்தவர்கள் திரும்பி பின்மாறி போய் வந்தவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆனந்த கழிப்பு பிரகாசம் வருகிறது. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் கருப்பு தான், அழகா இருக்கேன்,
நான் கருப்பா தான் இருந்தேன், துக்கத்துல தான் இருந்தேன், வேதனையில தான் இருந்தேன். இப்ப ஆவிக்குரிய மகிழ்ச்சி, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள இருக்கிறபடினால நான் எப்படி இருக்கிறேன்? அழகா இருக்கேன். நான் அழகா இருக்கேனா? நீங்க எல்லாருமே அழகா இருக்கீங்க, நான் எல்லாம் அழகா தான் இருக்கேன். அல்லேலூயா. எதனால வந்ததா அந்த அழகு? நம்முடைய சுபாவ மாற்றத்தினால. அப்ப சியோனுக்குள்ளே சில நேரத்துல பிரச்சனை வந்தது. சியோனுக்குள்ளே, அதான் சியோனிலே துயரப்பட்டவர்களே. அப்படின்னா அந்த சியோனிலே துயரம் ஏன் வந்தது? சில நேரத்துல மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா சியோனுக்கு வந்த உடனே மீட்கப்படுகிறதான, நம்மை ரட்சிக்கிறதான, நம்மை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிறதான அந்த அபிஷேகநாதரும் நமக்குள்ளே இருக்கிறார். அவரும் வந்து விட்டார். அப்போ உள்ள இருக்கும் பொழுது சில நேரத்தில் சியோனிலே சீர்கேடுகள் வருகிறது, சியோனிலே துயரம் வருகிறது. அந்த துயரம் ஒரு இமை பொழுதுதான் இருக்கும். பூமியிலே இருந்தால் காக்காய் மேலே பறக்கத்தான் செய்யும். ஆனா காக்கா வந்து உன் தலையில கூடு கட்டக்கூடாது. அதே மாதிரி சியோன்லே போனீங்க, இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், சியோன்ல தான் இருக்கிறோம், நல்லதுதான். ஆனா வழக்கமான நம்முடைய ஃபெயிலியர்ஸ், நம்முடைய முறுமுறுப்பு, நமக்குள்ள இருக்கிற கசப்பு, நமக்குள்ள இருக்கிறதான கசப்பான வேர்கள், இவைகள் எல்லாம் சேரும் பொழுது சியோனில என்ன வந்தது? துயரம் வந்தது. துயரம் வரும் பொழுது நம்ம ஆறுதல் இல்லாம போச்சு, ஆறுதல் இல்லாம போச்சு. உடனே கர்த்தர் நம்மளை உணர்த்தினாரு, உபாசம் பண்ணு, ஜெபி, உன் ஆவியை புதுப்பிச்சுக்கொள். சியோன்லயே நடக்கிறது, உன் ஆவியை புது. ஆண்டவரே, என் நிம்மதி எல்லாம் போச்சு. ஆண்டவரே, ஏன் போச்சுன்னு தெரியல, என் சமாதானம் போச்சு, ஏன் போச்சு? கர்த்தர் சொல்ல, உன் ஜெப குறைவு காரணம், உன் ஜெபத்தை சீர்படுத்து. அப்படின்னா சியோன்ல என்ன வருகிறது? சியோனுக்குள்ளே ஒரு நிமிஷம் அப்படி வெளியே போனாலும் கூட சியோனிலே ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. எது? மீட்கப்படும் நாளுக்கு என்று பெற்றதான முத்திரையாய் பெற்றதான ஆவியானவர் நம்மளை உணர்த்தி சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தி, அதுக்கு பிறகு சாம்பலுக்கு பதிலாக, முதல்ல சாம்பல் சியோனில வந்தது, சாம்பலுக்கு பதிலாக அடுத்தது என்ன வந்தது? ஆனந்த கழிப்பு சியோனுக்குள்ளே வந்து விட்டது. அடுத்து என்ன செய்யறது? ஒடுங்கி போச்சு. சலனத்துல சியோன்ல துயரம் வந்தது, சியோன்ல சிங்கக்கபி வந்தது, சியோன்ல அக்னி சூளையினுடைய அனுபவம் வந்தது. அந்த நேரத்துல நம்ம சீர்படுத்தப்பட்டோம், ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தினாரு. இழைப்படைந்தவனை இழைப்பார பண்ணத்தக்கதான இழைப்பாறுதல் ஆவியானவர் நமக்கு கட்டளையிட்டாரு. பரியாச உதடுகளோடு கூட, அந்நிய பாஷைகளோடு கூட நம்ம பேச வச்சு நம்மளை திடப்படுத்தினாரு. அதுக்கு பிறகு நம்ம சீர்படுத்திக்கிட்டோம். அப்ப சியோன்ல அப்படி கொஞ்சம் வளைவு வந்தோடனே உடனே சரி பண்ணிக்கிட்டோம். அதனால வெளியே போகாம தப்பி தப்பி, நம்முடைய வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, எல்லாரிடத்துல நமக்கு குறைவுகள் உண்டு. நம்ம அதான் நான் போன வாரம் சொன்னேன், சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில சொப்பனத்துல தீட்டுகள் வரும். அந்த நேரத்துல காலையிலே நம்முடைய இருதயம் அப்படியே துவண்டு அந்த சிந்தனையிலே மிதக்க ஆரம்பிச்சிரும். அந்த நேரத்துல கல்வாரியின் ரத்தம் நம்மை மீட்கிறது. சியோனிலே நடக்கிற காரியம், நமக்கு கெட்ட சொப்பனமே வராம இருக்குன்னு சொல்லுங்க. யாராவது சொன்னீங்கன்னா பொய் சொல்றீங்கன்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாமோ என்னெல்லாமோ வரும், கண்ணா பின்னான வரும் சொப்பனம். ஏன்னா தொல்லையின் மிகுதியினாலே சொப்பனம் பிறக்கும். அநேக சொப்பனங்கள் எப்படி இருக்கிறது? மாயையா இருக்கிறது. ஆனா கண்ட கண்ட சொப்பனத்துக்கும் அர்த்தம் கேட்காதீங்க, நான் கண்ணா பின்னான்னு சொல்லிவிடுறேன். ஆகவே சொப்பனம் எல்லாம் அர்த்தம் உள்ளதல்ல. ஆகவே எனக்கு கூட அன்னைக்கு ஒரு சொப்பனம் வந்தது. அன்னைக்கு பகல்ல ரெண்டு பஸ் மோதி இருக்கிறத டிவியில பார்த்தேன். ராத்திரி சொப்பனமா வந்துட்டது. நான் அந்த பஸ்ல ஏறி இருக்கிறேன், டிரைவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். அவன் எங்கேயோ போய் மோதுறான், எப்பாங்கிற எனக்கு மண்டையில அடி. டிரைவர் பாதி உயிரில் கிடக்கான், அவனை தூக்கிட்டு ஜிஹெச் பேக்குக்கு போறேன். இது நான் கண்ட சொப்பனம். காலையில எந்திரிச்சு யோசிச்சு பாக்குறேன், இந்த சொப்பனம் ஏன் வந்தது? நீ பகல்ல டிவியில இந்த காட்சியை பார்த்த, கத்தர் எனக்கு தெளிவா வெளிப்படுத்திட்டாரு. அது உனக்கு ராத்திரி எப்படி வந்தது? ஒரு கதை மாதிரி வந்துட்டது. இதை எடுத்துட்டு பாஸ்டர்ட்ட நீ அர்த்தம் கேட்டேனா? அந்த பாஸ்டர் முட்டாளு, அர்த்தத்தை கேட்கிற நீனு முட்டாளு இல்லையா? இதெல்லாம் தேவையில்லாத சொப்பனம். ஆனா சொப்பனத்துல சிலது அசிங்கமா பிசாசு கொண்டு வருவான். அந்த சொப்பனம் யாருக்கு கொண்டு வருவான்? சியோனின் பிள்ளைகளுக்கு கொண்டு வருவான். நேற்று ராத்திரி கூட நிறைய பேர் இங்க சொப்பனம் கண்டவங்க, அசிங்க அசிங்கமா சில சொல்லுவாங்க. கெட்ட கெட்ட கனவா வருது பாஸ்டர், நீ கெட்ட கெட்டதா நினைச்சிட்டு இருக்கும்போது கெட்ட கெட்டதா வரும்.
நீ நல்லா நினை ஒரு ஈய பிரசங்கியாரா மாறுற மாதிரி, கத்திரன ஊழியத்துல எடுத்து உபயோகிக்கிற மாதிரி அப்படி ஒரு நீ பகல் முழுதும் கெட்ட கெட்ட சிந்தனை, சியோனிலே கெட்ட கெட்ட சிந்தனை, இப்படி வந்து ராத்திரி வந்தா அது விஸ்வரூபம் எடுத்து ஒரு கதை மாதிரி உனக்கு முன்னால வந்து நிற்கும். அப்போ அதனால நீ தீட்டுப்பட்டு போவ. அப்ப நீ காலையில எந்திரி உம்முடைய ரத்தம் மீட்கப்பட்டதான அந்த ரத்தம் என்னை கழுவட்டும் அப்படின்னா, சியோனில கொஞ்சம் துயரம் வந்தது, கத்தருடைய வழியை விட்டு நீ விலகும் பொழுது கொஞ்சம் துயரம் வந்தது, ஆனா உடனே சரி பண்ணிக்கிட்ட, உடனே உன் சிந்தனைய சரி பண்ணிட்ட. சாதுக்கு அதுக்கு உடனே எழுந்தாரு, சாம்பல் வந்தது, இப்ப என்ன செஞ்சிட்ட, அந்த நேரத்துல நீ சாம்பல் உட்காரணும், சாம்பல் என்ன சாம்பலை போட்டு உட்கார்ந்துறாங்க, அந்த சாம்பலின் அனுபவம், அந்த துக்கத்தின் அனுபவம் நமக்குள்ள வரணும். அப்போ சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தி அதுக்கு பிறகுதான் என்னத்தை கொடுக்காரு, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்ததெல்லாம். திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில ஒடுக்க வந்தது, கொஞ்சம் கத்தருடைய வழிய, அதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஒடுக்க வருது, வாசிக்க எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:13 வசனத்தை வாசிங்க. என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். அவங்களை பார்த்து யாரு என்ன சொல்ற, கத்தருடைய வார்த்தை என்ன, என் ஜனங்கள். அப்ப அவங்க யாரு, சியோனின் பிள்ளைகள். என் ஜனங்கள் ரெண்டு விதமான பாவங்களை செய்தார்கள். கிளவாசிங்க, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். சியோன்ல துயரம் வந்தது, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டாங்க. உன் வாழ்க்கையில ஜபம் போச்சு, அதனால துயரம் வந்தது, வசனத்தின் ஊற்றுகள் நின்று விட்டது, அதனால துயரம் வந்தது, ஆராதனைக்கு வருவது நின்று விட்டது, ஆகியனாலே துயரம் வந்தது. சிலர் இந்த சட்டத்திட்டத்துக்குள்ள அடங்கி இருக்க விரும்ப மாட்டான், துயரம் வந்துகிட்டே இருக்கும், இவனும் போக மாட்டான் வரவனையும் விட மாட்டான். சில ஆட்கள் சியோனுக்கு வந்துட்டு இருக்கிறவங்கள இங்க ரட்சிக்கப்பட்டு இங்க ஞான ஸ்நானம் எடுத்தவன் தான், ஆனா அவன் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாவங்கள் வரும் பொழுது அவன் எங்க அவன் சொல்லுவான், எதுக்கு கோடமக்கன் சர்ச்சுக்கு போன, மாதா சர்ச்சுக்கு போனான, அதுவும் சர்ச்சு தானே, இதுல ஒரு பெரிய பேச்சு, அதுவும் சர்ச்சு தானே, அங்க சட்டத்திட்டம் கிடையாது, எது வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் பேசலாம், கொஞ்சம் நேரம் போய் முழங்கல் போட்டு வந்துரு, அது போனா இங்க அப்படி இல்லை, சட்ட திட்டங்கள் இருக்கிறது. சியோன்ல என்ன இருக்குது, ஆமா எது வேணாலும் செஞ்சிட முடியாது, எது வேணாலும் பேசிட முடியாது, நீ என்னத்தையாவது பேசிட்டு வருவ, பாசிட்டு இருந்து குத்து குத்துன்னு குத்துவாரு, இது தாங்க முடியாம மாதா கோயிலுக்கு போ, சாந்தான் சர்ச்சுக்கு போ, அங்க துயரமே கிடையாது, அங்க துயரமா அது போன பிறகுதான் ஆரம்பிக்கும், ஆனா இங்க வந்தேன்னா உடனே குத்தி குத்தி சரி பண்ணிடுவாரு. அல்லேலூயா. சியோனுக்கு இங்க வந்தேனா உன் அந்தந்த இடத்துல, அப்ப நீ ஒடுக்கப்படுற நேரத்துல நீ ஒடுக்கப்பட்ட ஆவிகளுக்கு பலனு, நீ எங்க வந்தேன்னா ஜபத்துல குறைவா இருக்கும்போது அங்க போனா எவனும் கேட்கண்டாம், மாத ஆண்டவரே நாங்கள் பெரிய பாவத்தை செய்தோம், எங்களை மன்னியும், அதோட சரி அதே பாவத்தை திருப்பிச்சோம், இங்க வந்தா செய்ய விட மாட்டோம், பிடிச்சு அழுத்து அழுத்து நான் அழுத்தி கொதவளைய பிடிச்சு நெரிச்சிட்டு இருப்போம், அதனால மாதா கோயிலுக்கு போ. அப்போ கூட இருக்கிற மனைவி என்ன செஞ்சிருப்பா, அவளும் ரட்சிக்கப்பட்டவ தான், நீனும் அங்க போக கூடாது, ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரி வரட்டு சொல்லணும், நீனும் போக கூடாது அவனும் போக கூடாது, என் குடும்பத்துல யாரும் போக கூடாது, நம்ம எல்லாம் இந்த வாரம் மாதா கோயிலுக்கு போறோம். 1 ஆசீர்வாதத்திற்கு வந்திருக்கியா, இது ஆசீர்வாதம் இல்ல கசக்கி பிழிவன். தேவ பிள்ளைகளே மாதா கோயிலுக்கு போனா அங்கக்கு மணி ஓசை எடுக்காது, இங்க வா, நீ சியோன்ல வந்து உன்னை கசக்கி கட்டிய பிசுக்கி எடுத்து உள்ள இருக்கிற ஆணி வேற பிசுக்கி எடுத்தா உனக்கு என்ன வரும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஒடுக்கப்பட்ட. அதனாலதான் எதுல சொல்லப்பட்டிருக்குது, என் ஜனங்கள் ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள், அதனால துயரம் வந்தது. தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். யாராவது தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெட்டி கொள்வீங்களா, என்னதான் வசனம் கொடுத்தாலும் அப்படி கீழே போயிட்டே இருக்கும் மாதா கோயில்ல, அங்க வசனமும் கிடையாது. ஆனா இங்க என்ன செஞ்சிட்டாங்க, வந்து நல்லா பூசி மொழ்கி கான்கிரீட் போட்டுதான் அதுக்கு பிறகு வசனத்தை கொடுக்காங்க. ஆமே, சும்மா எல்லா இடத்துலயும் இயேசுநாதரை தானே கும்பிடுறாங்கன்னா போகாதீங்க, அதுக்கு ஒழுங்கு இருக்குது, சட்ட திட்டங்கள் இருக்குது, வெளியே போனா பிரச்சனை. ஆகவே இங்க என்ன செய்யறான், நல்லா கான்கிரீட் போட்டு ஊழியக்கார ஒர்ஷிப்ல நடத்துறான், துதியில நடத்துறான், உன் ஜீவிதத்தை சரி பண்ணு, உன் கண்களை சரி பண்ணு, உன் இருதயத்தை சரி பண்ணு, வேதத்தை வாசி, இதெல்லாம் போட்டு சிமெண்ட் போட்டு மூடி அதுக்கு பிறகுதான் வசனமாகிய தண்ணீரை ஊற்றான். அப்போ தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெட்டி வச்சிருக்கிறாங்களே,
அவனுக்கு துயரம் வராம நீ என்னதான் வருமானம் வந்தாலும் பொத்தல் பையில போட்டது போல போயிட்டே இருக்குமே, வருமானம் நிக்காதே. நீ சம்பாதிக்கிற பொருள்லாம் அப்படி பொத்தல் பையில போட்டது மாதிரி இருக்குதே, வருமானம் நிக்காதே. கீழே வாசிங்க அந்த வசனத்தை, பதினேழாவது வசனத்தை வாசிங்க, எரேமியா 2:17. தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில், சியோனின் பிள்ளைகளை கர்த்தர் எங்க கொண்டு வர்றாரு, வழியிலே நடத்தி கொண்டு போகும்போது, நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை, எங்க அப்பா இயேசுநாதருடைய வார்த்தை, என்ன வார்த்தை, வழியிலே உன்னை நடத்திக்கிட்டு போகும்போது, இப்படி திடீ திடீர்னு மாதா கோயிலுக்கு போகணுங்கிறிய, இப்படி திடீர் திடீர்னு சாந்தம் கோயிலுக்கு போகணுங்கிறிய, திடீ திடீர்னு இந்து கோயிலுக்கு போகணுங்கிறிய, நீ கெட்டது காணாதுன்னு உன் பொண்டாட்டியும் கெடுத்து எல்லாத்தையும் கெடுக்கிறிய, காரணம் வழியிலே நான் நடத்தி கொண்டு போகிறேன். கிளவாசிங்க அந்த வசனத்தை திரும்பி வாங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்தில், காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இதை உனக்கு நேரிட பண்ணினாய். ஆமா, இந்த சஞ்சலம் ஐயா வந்தது, இந்த துயரம் அது ஏன் வந்தது, உன்னை வழியில சியோன்ல உன்னை நடத்திக்கிட்டு போனவர், உன்னை ஜெபிக்க சொல்லி தூண்டவர், உன்னை பரிசுத்தமா நடத்தி தூண்டவர், முதல்ல சொல்லி சொல்லி ஜெபிச்ச சியோனின் துயரம் போச்சு, ஒடுக்கப்பட்டிருந்த அந்த நேரத்துல உடனே ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிச்ச ஒடுக்கம் போச்சு, உனக்கு ஒடுக்கத்துக்கு பதிலாக துதியின் உடைய கத்தர் கொடுத்தாரு, இதெல்லாம் போச்சு. நாளாக ஆக வழியிலே போயிட்டு இருக்கும்போது உன் மனசாட்சி கடினப்பட்டது, உன் மனசாட்சி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா வரல. ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட தொடக்கத்துல உன் மனசாட்சி பாஸ்டர் என்ன சொன்னாலும் ஆண்டவரே என்ன மன்னியும்னு சொல்லிச்சு, இப்ப உன் மனசாட்சி மழுங்கி போயிட்டு வழியில என்னை விட்டு போயிட்ட, வழியில நீ இல்ல போயிட்ட, என்னை விட்டு ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்ன விட்டுட்ட, ஜபத்தை விட்டுட்ட, துதிய விட்டுட்ட, ஆராதனையை விட்டுட்ட, வழியில நீ போயிட்ட, நான் உன்னை விரட்டல, நீயா போயிட்ட, நீயா போயிட்ட. அப்படி போனவங்க யாராவது இருந்தா ஆண்டவரே என் மனசாட்சியை கூர்மையாக்கும், ஒரு வார்த்தை சொல்லும்போது கீழ்ப்படியத்தக்கதானே. இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்து இந்த சுபாவத்தெல்லாம் யாருக்கோ பேசுறாருன்னு நினைச்சுக்கிடுவாங்க ஜனங்கள். முதல்ல ரொம்ப சாந்தமா வந்து எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னவங்க இப்பெல்லாம் அப்படி போறத நான் பார்த்துருக்கேன். முதல்ல வந்த தொடக்கத்துல கல்யாணம் கட்டியோ எதுவோ வந்த தொடக்கத்துல அவ்வளவு சாந்தமா என்ன என்ன இருந்தாலும் மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டாங்க. இப்ப எது வேணாலும் நடக்கும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, என்ன பாஸ்டர் சினிமா பாட்டுலாம் பாடுறாரு, அப்படி வந்துருது, என்ன நடக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், இவங்ககிட்ட ஏன் நான் பண்ணிச்சு போகணும், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதான். அப்ப என்ன வருது, குடும்பத்துல பிரிவினை, சியோன்ல பிரிவினை, சபைக்குள்ள பிரிவினை, சியோன்ல கத்திரோடு கூட பிரிவினை, வழியில என்ன விட்டு விட்டாங்க, அதனால பொத்தல் பையில போட்ட பணம் மாதிரி ஆகி போச்சு எல்லாம். அருமை கத்தருடைய பிள்ளைகளே, இதனால சியோனை விட்டு வெளியே வந்துட்டா என்ன இருக்கும் தெரியுமா, தத்தளிப்பு. உள்ளுக்குள்ள இருக்கும்போது நித்திய மகிழ்ச்சி, நம்ம சிந்தனையை கெடுக்கிறது துக்கம். காலையில எந்திரிங்க சில நேரத்துல நம்ம அறியாமலே ஒரு துக்கம், இன்னைக்கு என்ன நடக்க போதோ, இன்னைக்கு எவன் வர்றானோ நமக்கு விரோதமா, கடங்கார வர்றானோ, ஆபீஸ்ல என்ன நடக்க போதோ, நேத்து மிரட்டி அனுப்புனாரே, என்ன வேலையை விட்டு இது பண்ணிருவேன் அப்படின்னாரே, என்ன நடக்க போதோ ஒரு பயம். ஆனா நீ சியோன்ல இருப்பேனா எவன் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டேன், தத்தளிப்பு உன்னை விட்டு நீங்க போ. இது இன்னும் ரெண்டு மூணு பக்கம் இருக்குது, இதை சொன்னீங்கன்னா நீங்க மத்தியானம் வரைக்கும் உட்கார்ந்துருக்கணும், நீங்க வேலைக்கு போற ஆட்கள் ஆகினாலே இத்துடன் என் வாழ்க்கையை முடிக்கிறேன். எல்லாரையும் இது நல்லா ஒரு பெரிய பிரசங்கம், ரொம்ப நிறைய ஆழமான சத்தியங்கள் இந்த பிரசங்கத்துல உண்டு. மணி இப்பவே 6:30 ஆயிட்டுது, நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் நம்மை சரி பண்ணிக்கொள்வோம். கத்தரார் மீட்கப்பட்டவர்கள், ரெண்டு விதத்திலே கத்தர் மீட்கிறார், வராது இருக்கிறவனையும் மீட்கிறார், வந்து பின்மாறி போனவர்களையும் மீட்கிறார், ரெண்டு பேரையும் அழகுபடுத்துகிறார். சாலமோனையும் அழகுபடுத்தினார், கேதாரையும் அழகுபடுத்தினார். எதனால் அழகுபடுத்துகிறார், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், இரத்தத்தினால் மீட்கப்படுகிறார்கள். அடுத்தது அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேக தைலத்தினாலே நம்மை கத்த நிரப்புகிறார், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெறப்பட்ட அந்த ஆவியானவர் சியோனிலே உனக்கு துயரம் வரும் பொழுது உன்னை உடனே சரி பண்றாரு. ஆனா வழியில போக போகவும் இருதயம் கடினமாயிட்டு, என்ன நடக்கட்டும், என்ன நடந்துட போகுது, நான் ஏன் படிஞ்சு போகணும்,
நான் ஏன் கத்தருக்கு இல்லை ஊழியம் செய்யறவங்களுக்கு நான் ஏன் பணிஞ்சு போனோம் அந்த ஒரு அலட்சியம் வரும் பொழுது கத்தர் சியோன்ல உனக்கு தத்தளிப்பை ஏற்படுத்துகிறார். சவுலுக்கு கத்தரோடு கூட இருக்கும் பொழுது தத்தளிப்பு வரவில்லை. ஆனா என்னைக்கு அவன் கத்தருக்கு கீழ்ப்படியாமல் போனானோ அன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையில தத்தளிப்பு வந்தது. இன்னைக்கு இந்த கூட்டத்தில் ஏன் சியோனிலே தத்தளிப்பு வந்தது, ஏன் துயரம் வந்தது என்று நீ கேட்டுக்கொண்டு வந்தாய். இந்த காரியம் எத்தனை பேரோடு கூட பேசிச்சு கொஞ்சம் கரங்களை வைத்துங்க. நான் சில நேரத்தில் விளையாட்டாக சொல்ற மாதிரி சொன்னேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக. உண்மையில உங்கள்கிட்ட விளையாட்டு பேச்சு பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல, ஆனால் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சில காரியங்களை சொன்னேன். ஆகவே இன்னைக்கு போறதுக்கு முன்னால கொஞ்சம் நம்மை சிந்தித்து ஆராய்ந்து, இன்னும் பிரசங்கம் நிறைய இருக்கு, இன்னும் ரெண்டு மூணு பக்கம் இருக்கு. கத்திற்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமையில இந்த செய்தியை நான் தொடர்ச்சியாய் கொடுக்க விரும்புகிறேன். ஆகவே இது ரொம்ப முக்கியமான பிரசங்கம். உன் சிந்தனையில கத்தருடைய சிந்தனை, கிறிஸ்துவின் சிந்தையை உன்னிடத்துல இருக்க கடவுது. அந்த சிந்தனை சியோனை விட்டு வெளியே வந்தா போயிடும், அந்த ஒழுங்கை விட்டு வெளியே வந்தா போயிடும், கத்தர் வைத்த ஸ்தானத்தை விட்டு வெளியே வந்த அந்த சிந்தனை போயிடும். அப்போ உன் சிந்தனையை தொடுகிற பிசாசு, அதுக்கு பதிலா அப்ப கிறிஸ்துவின் சிந்தனை இருக்கும் பொழுது உனக்கு மனமகிழ்ச்சி ரட்சிப்பின் சந்தோஷம்லாம் இருந்தது. இப்ப அந்த சிந்தனை போன பிறகு துக்கத்தின் சிந்தனை, எப்ப பார்த்தாலும் ஒரு பயம், தத்தளிப்பு. யார் இன்னைக்கு பகல்ல வந்து என்னை பிடிப்பாங்களோ, யார் என் வாழ்க்கையில என்ன நடக்க போதோ, இதை குறித்துதான் ஒரு பயம் உனக்கு வரும். ஆகவே இந்த சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனா திருப்பி சியோனுக்கு வா, திருப்பி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வா, திருப்பி ஒழுங்குக்குள்ள வா. வடிப்பமான சியோன், பூர்ண வடிவுள்ள சியோன், அதிலிருந்து தேவன் பிரகாசிப்பிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஓமுக்கு ஸ்தோத்திரம். அந்த பாட்டை அப்படியே மெதுவா பாடுவோம், மெதுவா பாடுவோம். ஓ க்ளோரி டு காட். ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தா. நித்திய மகிழ்ச்சி தலை மீறிருக்கும் சஞ்சலம் தவிக்கும் ஓடிப்போ. நித்திய மகிழ்ச்சி தலை மீறிருக்கும் சஞ்சலம் தவிப்போ ஓடிப்போ. இந்த தேவ எந்தெங்குள்ள சதா காலமும் நமதுரிவன், மரண பரியந்தம் நம்மை படுத்திடுவார். வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில வறட்சி, அந்த வறட்சி நம்முடைய சந்தோஷத்தை எடுத்துப்படும். ஆகவே நீ திரும்ப புதுப்பித்து உன் வாழ்க்கையை, ஜப வாழ்க்கையை, துதியின் வாழ்க்கையை எதை விட வேணுமோ அதை விட்டுட்டு கத்தர் பக்கத்துல வா. ஒழுங்கு, கத்தருக்கு ஒழுங்கு இருக்குது. எப்படி இருந்து ஜெபிச்சு நீ ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. மணிக்கணக்கா ஜெபிச்சாலும் ஆசீர்வாதம் வர இறங்காது. மாத்த வேண்டியதை மாத்தினாதான் ஆசீர்வாதம் வரும். அது வரைக்கும் வாழ்க்கையில வறட்சி. ஆனா நீ திரும்ப உன்னை சரிப்படுத்தி வரும்பொழுது வறண்ட வாழ்க்கை நித்திய மகிழ்ச்சி தலைமீறிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஒளிபோ. நித்திய மகிழ்ச்சி தலைமீறிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் இந்த தேவ
ஸ்நானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்ளலாம். மற்றவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு சியோனுக்கு வந்தால் நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆகவே இந்த மாதத்திலே நீங்கள் எடுக்க ஒப்பு கொடுங்க, நாட்களை தள்ளி கொண்டு போகாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே நிதானித்து அறிந்து சோதித்து பார்க்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாத்திரத்திலும் இந்த அப்பத்தையும் புசிக்கும் பொழுது உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். ஆண்டவரே, எங்களுக்காக பிட்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காம் ஸ்தோத்திரம், எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய பரிசுத்த இரத்தத்திற்காம் ஸ்தோத்திரம், மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற ஆவியானவருக்காம் ஸ்தோத்திரம். இந்த இரத்தத்தினால் எங்களை மீட்டு சியோனுக்கு கொண்டு வந்தீர். உம்முடைய அபிஷேக தைலத்தினால் முத்திரை போட்டு எங்களுடைய குற்றங்களை உணரக்கூடியதான இருதயத்தில் எங்களுக்கு நீர் கொடுத்தீர், அதற்காம் ஸ்தோத்திரம். ஆகவே சியோனிலே துயரம் வரும்பொழுது ஆவியானவர் எங்களை உணர்த்தி அந்த சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை நீர் கொடுத்தீர், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக ஆண்டவரே துதியின் உடையை எங்களுக்கு நீர் கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இந்த பேசின வார்த்தைகளிலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமாய் பிதாவே ஆமென். உங்களுக்காக பிட்கப்படுகிற சரீரம். ஞான ஸ்நானம் எடுக்காதவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். சரியா தயாரா இருக்கிறவங்க இதுல எடுங்க, சரியா சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. Ooh.
ரத்தையும் கனப்படுத்தி இந்த வசனத்தை தியானித்தவர்களாக இன்றோடு கூட உன்னுடைய துயரம் நீங்கி போகட்டு. அதான் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வெளியே வந்தா என்ன நடக்கிறது, உன்னை ஒடுக்கிறவருடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். சீயோனுக்கு திரும்பி வந்தா உன்னை ஒடுக்கிறவங்களுடைய மாம்சத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பார். திரும்பி வராதிருந்தால் அவங்கள உன் முதுகின் மேல் கத்தர் ஏறி போக பண்ணுவார். அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 51வது வசனத்துல, உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு. அப்ப சீயோனை விட்டு வெளியே வந்துட்டுனா என்ன நடக்குது, உன் முதுகின் மேல் அநேகரே ஏறி போக பண்ணுவேன். அவங்க உன்னை பார்த்து குனியும்பாங்க, நீ குனிஞ்சுதான் தெரியணும். குனியிலன்னா அவன் மிதிச்சு கீழே தள்ளி உன் மேல ஏறி போவான். ஆனா சீயோனுக்கு திரும்பி வருவர்களுக்கு கத்தர் என்ன சொல்றாரு, உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நான் உன் முதுகை தரமையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையிலே அதை கொடுப்பேன். எப்போ சஞ்சலமும் தவிப்பு ஓடிப்போவும், இது வரைக்கும் வெளியே வந்துதான நீ குனி என்று சொல்லி சஞ்சலப்படுத்தினவர்கள் முதுகிலே ஏறி போக பண்ணினார். ஒரு சவுலின் முதுகிலே பெலிசியர்கள் ஏறி போனார்கள். ஆனா நீ சீயோனுக்கு திரும்பி வரும் பொழுது
உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களை கீழே தள்ளி அவன் முதுகில் கத்தர் உன்னை ஏறி போக பண்ணுவார். அதான் இந்த வசனம், அவ்வளவு உண்மையான வசனம். இது நடக்க தான் போகுது, நீங்கள் சரி பண்ணி பாருங்க, இது கண்டிப்பாக நடக்கும். சும்மா கத்தர் ஒரு வார்த்தையை ஊழியக்காரன் வாயில வைக்க மாட்டாரு, அர்த்தத்தோடு வைப்பார். இதை குறித்து மேலும் விளக்கங்களை நாம் வருகிற வாரத்தில் கேட்கலாம். இந்த அப்பத்தை நாம் பயபக்தியோடு கூட புசித்து இந்த இரத்தத்தை பானம் பண்ணுவோம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வித்து நகத்தாரனாதா. நாங்கள் சியோனை விட்டு வெளியே வராதபடி, அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து வெளியே வராதபடி எங்களை தெரிந்து கொண்ட கர்த்தர், கடைசி பிறந்த அந்த அழைத்த அழைப்பிலே நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க, உறுதியுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு பலன் தாரும். எங்களை சியோனிலே பலப்படுத்தும் ஆண்டவரே. சில நேரத்தில் நாங்கள் சியோனிலே சீர்குலைவுகளை ஏற்படுத்துகிறோம், ஆனால் பரிசுத்தாவியானோர் உடனே எங்களை உணர்த்தி எங்களை ஜப வாழ்க்கையை புதுப்பித்து ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்து எங்களை சீர்படுத்துகிற தேவன். அதற்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை எங்களுக்கு நீர் கட்டளையிட்டு சியோனிலே வைத்திருக்கிறது உம்முடைய கிருபை 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 கிருபை. உம்முடைய சுபாவத்தை பார்த்து பார்த்து உம்மை போல எங்களை நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் உம்முடைய அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். இவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறேன். இவருடைய புருஷன்மாரை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். இவருடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். இவருடைய மனைவிகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இந்த குடும்பம் முழுதும் சியோனின் ராஜ்யம் ஆழ்வதா, எங்கள் தேவன் ஆழ்வீராக, இந்த குடும்பங்களிலே தேவன் பிரகாசிப்பீராக. நமக்கு ஸ்தோத்திரம். பின்மாற்றக்காரர்கள், குடித்து விட்டு போகிறவர்கள் எல்லாரையும் இழுத்துக்கிட்டு வாங்க. அவருடைய குடியின் ஆவியை விளக்கும் இயேசுவின் நாமத்தினால் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத கணவன்மார்கள், ரட்சிக்கப்படாத மனைவிமார்கள், ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய குடும்பங்கள் எல்லாம் சியோனுக்கு வருவதாக, அவருடைய குடும்பங்கள் எல்லாம் சத்தியத்தை பேசுகிற சபைக்கு வருவதாக. கொபாராக்கா ஷக்கேரமா கதாராளமா. உடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த மாதத்தில் வியாதிகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. இவர்களுக்கு உரதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காதே போகட்டும். இவர்களுக்கு உரதமாய் மனுஷர்கள் எழுப்பினால் அவருடைய கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும், அழிக்கப்பட்டு போகட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பு கரத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறேன். அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்குறேன். அவருடைய வேலை ஸ்தலத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறேன். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜப வாழ்க்கை கூடுவதாக, துதியின் வாழ்க்கை கூடுவதாக, ஒடுங்கின ஆவி அவர்களை விட்டு நீங்குவதாக, சீர்குலைவுகள் உம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்குவதாக. தேவ மகிமை உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை மூடட்டும். ஊழியத்தில் கலந்து கொள்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கரங்களை வைத்து முடி கேட்டுக் கொள்கிறேன். அநேகர் ஊழியத்தில் பல ஊழியங்களிலே கலந்து கொள்கிறீர்கள். செல் லீடர்ஸ், ஏரியா பாஸ்டர்ஸ், தனித்தாள் ஊழியங்கள், இவர்கள் செய்யும் கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் இவர்களோடு கூட இருந்து இவர்களை நன்றாய் ஜெபித்து ஊழியத்தை செய்ய. ஒரு ஆத்மாவை நீ சந்திக்க போனாலும் அதுக்காக ஸ்பெஷலாக பாரப்பட்டு ஒரு 2 மணி நேரமா ஜெபிக்கணும். ஜெபிக்காம போய் நீ என்னதான் வசனம் பேசினாலும் அவனை தொடவே தொடாது, அவனை தொடவே தொடாது. ஆகவே ஜெபிச்சுட்டு பாட்டு கட்டினா அந்த பாட்டில் எஃபெக்ட் இருக்கும். போன வாரத்தில் ஒரு கடினமான இருதயம் உள்ளவர், என் மகன் போய் இங்கிலீஷ் சர்வீஸில் இந்த தமிழ் பாட்டை பாடுக்கான். அது என்ன பாட்டுமா, என்ன பாட்டு கோரஸ் என்ன, ஆசை ஆசை ஆசையாய் என்னது, ஆசையெல்லாம் நீர் தான் ஐயா. அந்த பாட்டை பாடினா அது வரைக்கும் கல் மாதிரி இருந்தவன் அழ ஆரம்பிச்சிட்டான். காரணம் சாதாரண வார்த்தை தான் ஆசையில், ஆனால் அந்த ஃபாதர் கட்டும்போது எவ்வளோ ஜபத்தோடு எவ்வளோ பாடுபட்டு அதை கட்டியிருப்பார். அது அனுபவத்திலேருந்து பாடுறதுனால மக்களை தொடுது. ஆகையினால் அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஜபிக்காமல் போய் ஒரு ஆத்மாவை தொட முடியாது. அந்த அனுபவம் அது நாங்கள் அன்றைக்கி பேசிகிட்டு இருந்தோம். ஃபாதர் என்ன கஷ்டத்தில் இந்த பாட்டை கட்டினாரோ, இவ்வளோ எஃபெக்டாக இருக்குது, ஆசையெல்லாம் நீர் தான் ஐயா. அது பாட்டை பாடினா என்ன பாடுவோமா, பாடுங்க பாடுங்க. அந்த ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுங்க. ஸ்தோத்திரம். சும்மா பொய்யா பாடக்கூடாது, உண்மையா பாடுங்க. ஆசையெல்லாம் நீ தானே,
தனித்தனியாய் ஆசீர்வதி அவர்களை கனப்படுத்தும், அவருடைய ஜெப நேரத்தை கூட்டும், அவருடைய துயரங்களை மாற்றும். சாம்பலுக்கு பதிலாக அவர்களுக்கு சிங்காரத்தை நீ கட்டியிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். 24 மணி நேர ஜெபத்துல கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை கண்டிப்பாய் நீர் ஆசீர்வதி, தயவு செய்து இவர்களை ஆசீர்வதி ஆண்டவர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உமக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்க வந்த உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த வாரத்திலே, இந்த மாதத்திலே பர்த்டே திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் கரங்களை வைத்துங்கள் ஆண்டவரே. பர்த்டே திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர பிரகாரமான வாழ்க்கை, பொருளாதார வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. முகேஷ் என்கிறதான குழந்தை உடல் சுகத்துக்காக ஜெபியுங்கள். ஐசியூ வார்டில் இருக்கிறான், கத்திருந்த பிள்ளைக்கு இறங்கி அற்புதமான சுகத்தை கத்தர் கட்டளையிட முடியாது. ஆவியானவரே பிள்ளைக்கு இறங்காண்டவர், பிள்ளைக்கு இறங்காண்டவர், பிள்ளைக்கு பூர்ண சுகத்தினை கட்டளையிட முடியாதுங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையில் அம்மக்கே செலுத்துகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி செல்வோம். தேவரே, எங்களுடைய எல்லையை பெரிதாக்கி, கத்தருடைய கரம் எங்களோடு இருந்து தீங்கங்களை துக்கப்படுத்த ஒருமுறைகிட செல்வோம். தேவரே, எங்களுடைய எல்லையை பெரிதாக்கி, கத்தருடைய கரம் எங்களோடு இருந்து தீங்கங்களை துக்கப்படுத்தாது. நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகி தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானவருடைய அன்பும், ஐக்கியமும், சமாதானமும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. இன்று மாலையிலே என்னை சந்திக்கிறவர்கள் வந்து சந்திக்கலாம். வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு என்னை சந்திக்க வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.